நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்கள், இந்த வீடியோவில் நம்ம ரிசல்ட் அப்டேட் மற்றும் லேட்டரல் என்ட்ரி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலெல்லாம் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து விதமான பாலிடெக்னிக் அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். முதல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து டிஎன்எல்ஏ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த டிஎன்எல்ஏ வந்து இந்த மாதம் வந்து இல்லை, அடுத்த மாதம்தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து June 2024 தான் இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ரிலீஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எதுவுமே இப்போத்தி மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போத்தி அந்த வெப்சைட் மட்டும் ஆன் ஆகிருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எப்போவுமே அந்த ரிசல்ட்டு, எப்போ நம்ம டிப்ளமா ரிசல்ட் ரிலீஸ் ஆகுதோ உடனே அந்த லேட்டரல் என்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, June 24 அப்படின்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஜூன் மாதம் தான் ரிசல்ட், அதாவது வந்து June 1 June 7 ரிசல்ட்டு அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. June 1 மேக்ஸிமம் வந்துடலாம். ஸோ அப்படி வந்தாலும் இந்த டிஎன்எல்இ வெப்சைட்டில் வந்து அந்த முக்கியமான தினங்கள், எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன், எப்போ சர்டிஃபிகேட் அப்லோடு, எப்போ சாய்ஸ் ஃபில்லிங், இதுமாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நிறைய நம்பர்கள் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. ரிசல்ட் வரதுக்கான ஒரு சில அறிகுறிகளை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த ரிசல்ட் லிங்க்கை போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, வந்து தமிழ்நாடு டிப்ளமா ரிசல்ட் October 23 இதுதான் காமிக்குது. இது பழைய ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் வந்து எடுத்துகிட்டு ரிசல்ட் நாட் எனேபிள்டு அப்படின்ற ஒரு காலம் வந்தானே தான் ரிசல்ட் வந்து அப்லோடிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ எப்போ நம்ம அந்த ரிசல்ட் பேஜ் போகும்போது ரிசல்ட் நாட் எனேபிள்டுன்னு வருதோ அப்போ தான் அந்த ரிசல்ட்டெல்லாம் அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஒரு மீனிங்கு. ஸோ அந்த அப்லோடிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சான்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிசல்ட் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் பப்ளிஷ் ஆகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து June 1 இருக்கலாம், இல்லை June 7 அப்படி இருக்கலாம், June 1 to 7 இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ எப்போ ரிசல்ட் வந்தாலும் நம்ம சேனல் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. யாருக்காவது நெக்ஸ்ட் செமுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம NSK2020.com போய் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் குரூப் வேணும் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்றவங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டுக்கான வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப் எல்லாமே இருக்குது. லேட்டரல் என்ட்ரி குரூப் இருக்குது, ஜாப்ஸ் குரூப் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. லோ காஸ்ட் இன்டர்ன்ஷிப் வேணுன்றவங்க இன்டர்ன்ஷிப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. வேறு எதனா கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பாலம். பாய் பாய்.